ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஒரு டூ டேஸாகவே என்னால் பிபி ரிவ்யூ போட முடியல, கொஞ்சம் ஒர்க்னால. ஐம் ஸோ சாரி. நம்ம இப்போ வந்துட்டு ஃபட்டாஃபட்டாக மூணு நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டதீங்க பிக் பாஸ் ரிவ்யூ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னாச்சுன்னு பார்க்கலாம். மூணு நாள் தான் வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். மண்டே கிட்ட வந்து லைக் அந்த டாஸ்க் யார் வந்துட்டு இந்த வாரம் இங்கே போவா அந்த வாரம் லைக் மாற்றிப்பாங்களே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அதில் தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி சவுந்தர்யா வந்து ரொம்ப போகணும்னு விருப்பப்பட்டாங்க, பட் ஆனால் வந்து கேர்ள்ஸ் வந்து சென்ட் பண்ண தயாராக இல்லை. எனக்கு அது உண்மையிலுமே ரொம்ப வேலிடாக ரொம்ப ஃபேராக தான் பட்டுச்சு. லைக் அவங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு அவங்க ஒண்ணுமே இங்க ப்ரூவ் பண்ணல. ஸோ இப்போ கேர்ள்ஸ் எப்படி நம்பி அங்கே அனுப்புவாங்கன்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்துச்சு. அண்ட் அது அவங்க கரெக்டாகவே வந்து அட்ரஸ் பண்ணல, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, சவுந்தர்யா அவங்க கம்ஃபர்ட்காக தான் அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி கேர்ள்ஸ் டீம் ஒர்க்கை வந்து ஒரு அசெட்டாக நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபுட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இங்கே இருக்கு, அதெல்லாம் அங்கே போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போனாங்க. பட் ஆனால் கேர்ள்ஸ் வந்து அலோவ் பண்ணல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்டே சுனிதா சொல்லிடுவாங்க. நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட்டும் வரையும் அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டார்டிங்காக வந்துட்டு ஒரு வீக்கில் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, வந்து ஒரு கான்ஃப்ளிக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாச்சனா வந்து அங்கே அனுப்பிச்சிருவாங்க. சாச்சனா அங்கே போகும்போதே சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து தரேன் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. அங்கே போனோடனே அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு என்ன மாதிரிலாம் நம்ம வாங்கலாம், நம்ம வந்து ஐடியாஸ் சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கன்னிங் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், ரூல் புக்கில் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாமினேஷன் அப்போ வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது என்னோட ரூல் கிடையாது, ஸோ நீங்கள் தான் பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுருவார். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஏன் ரூல் இல்லைனா நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் நடக்கும், தீபக் வந்து தர்ஷாம் நாமினேட் பண்ணது வந்து எனக்குமே வந்து பர்சனலாக ரொம்ப சேஃப் கேமாக தான் தோணுச்சு. ஏன்னா அவர் ஒரு வாரம் வந்து பொண்ணுங்க வீட்டில் இருந்தார், ஸோ அவர் வந்து நிறைய அங்கே அப்சர்வ் பண்ணியிருப்பார். ஆனால் தர்ஷாம் நம்ம சொல்லிட்டு ரொம்ப ஈஸின்ற மாதிரி அவர் தர்ஷா வந்து நாமினேட் பண்ணிட்டாரு. அது பாயிண்ட் வேல்டாக இருந்தாலுமே அவர் அதை பண்ணிக்க தேவையில்லை, மேபி இங்கே இருக்கவங்களே வேறு யாராவது கூட பண்ணியிருக்கலாம், பட் அவர் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலுமே சேஃப் கேமாக தான் தோணுச்சு. அண்ட் நான் வந்து மூணு நாளையுமே என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும் அதை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். லைக் ஆன் த ஹோல் லைக் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நேற்று பிக் பாஸில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அருண் வந்து சாச்சனாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே அவருமே கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போயிடுவார். லைக் ஆனால் அது வந்து ரொம்ப அன்இன்டென்ஷனலாக ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற மென்டாலிட்டி தான் போவாங்க. பட் அதே கேர்ள்ஸ் வந்து ஒரு பாயிண்டாக சொல்கிறது வந்து எனக்கு உண்மையிலுமே அது நாட் ஓகேவாக வந்து தோணுச்சு. மேபி மனசாச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ஆனால் அது ஒரு எத்திக்ஸ்கே அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வேல்யூடான பாயிண்ட் வச்சு பாய்ஸை நாக் டவுன் பண்ணால் அது சூப்பர், பட் ஒருத்தவங்க உடம்பு சிலன்னு வரும்போது அதை வச்சுட்டு அவங்க அதை பண்ணியிருக்க தேவையில்லை டக்குன்னு. அது வந்து எனக்கு தெரியல, மேபி கேம் இஸ் ஃபேர்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு அது வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூ தான். லைக் சில இடத்துல வந்து கேர்ள்ஸ் பண்ணுறது ஓகேவாக தான் இருக்குது, ஓகே இந்த மாதிரி தான் நம்ம அவங்கள கவுக்க முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து மேபி அது உண்மையிலுமே அவங்க கொஞ்சம் ரொம்ப பண்ணுறாங்களோ. ஏன்னா வந்து ஆனந்தி சொல்லுவாங்க, உங்களோட மனிதாபிமானத்துக்காக தான் நீங்கள் போனீங்க, அது உங்கள் தேவைதானன்ட்டு அது ரொம்ப சில்லியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இருக்குது, அதுக்கு ஒரு முடிவுக்கு வரல, நம்ம என்ன பண்ணலான்ட்டு. அதுக்குள்ளே இந்த ஹோட்டல் டாஸ்க்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஹோட்டல் டாஸ்க்கில் வந்து பவித்ரா வந்து அழுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பசங்க வந்து என்ன வேணும்னே பண்ணுறாங்க, அது அக்செப்டபுளாகவே இல்லை. லைக் அவங்க டாஸ்க் பண்ணுறது வந்து எப்படி இவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க சொல்கிறது எனக்கு வந்து தெரியலை. அவங்கள கால வரது வந்து தர்ஷா குப்தா தான், ஏன்னா அவங்க தான் அந்த மேனிக்யூருக்கு போய் கையிலலாம் போய் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் குக்கிங் டீமில் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து கோஆர்டினேஷனுக்கு கேர்ள்ஸ் டீமை தான் சொல்லணும். ஆனால் அப்படியே அவங்க ஆப்போசிட்டாக போய் பாய்ஸ் டீமை சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்காக தோணுச்சு. இல்லை இவங்க வந்துட்டு கேர்ள்ஸ் மேலே இருக்க காண்டை காமிக்க முடியும், டக்குன்னு பாய்ஸ்னு இது பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் நேற்று நைட் வந்து அந்த கில்லர் காயின் அந்த கேம் வந்து வந்திருந்தது. ஆக்சுவலி அதில் வந்து என்னால் ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்ட் எடுக்க முடியல. என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் டாஸ்க்னு வந்ததுக்கப்புறமா நம்ம பாய்ஸ் வந்து பொண்ணு மேலே ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் இது தெரிஞ்சுட்டு தான் கேர்ள்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக பாய்ஸ் மேலே ப்ளேம் பண்ண முடியாது. பட் ஆனால் கேம் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் பாய்ஸ் மீறிட்டாங்கன்னு எனக்கு அங்கங்கே தோணிச்சு. ஏன்னா அது வந்து பாஸ் பண்ணி ஒட்டி கடைசியில் டக்குன்னு அங்கே பஸர் அடிக்கும்போது யார் மேலே இருக்குன்ட்டு. பட் ஆனால் பாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொண்ணு அப்படியே ஓரமாக கார்னர் பண்ணி அவங்க மேலே போய் விழுந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எத்திக்கலாக தப்புன்னு சொல்ல, அதாவது ரூல்ஸ் படி தப்புன்னு சொல்ல முடியாது, பட் எத்திக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருக்கலாமோ, இன்னும் கூட கொஞ்சம் வேறு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு இந்த உமன் கார்டு எடுத்துகிட்டு வருது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து கேம்குள்ள வராங்க, அது ஃபிசிக்கல் டாஸ்க்கில் வராங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து உமன் கார்டு எடுக்க முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நேற்று இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஸோ நம்ம இன்னியோட பிக் பாஸ்க்கு வருவோம். இப்போ தான் நான் சுட பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, டே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு திருப்பி கேர்ள்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து குக்கிங் ரிசப்ஷனிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் வந்து ஆடியன்ஸாக இருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே சலசலப்போட வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து டக்குன்னு அப்படியே ரோல் ரிவர்ஸ் ஆச்சு. இவங்க தான் வந்து லைக் இனிமேல் வந்து ஹோட்டல் அட்டன் பண்ண போகிறாங்க, இவங்க தான் கெஸ்ட்ன்ற மாதிரி மாறிச்சு. எனக்கு கேர்ள்ஸ் டீமோட பார்ட்டிசிபேஷன் அந்த கெஸ்ட்டாக அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு பாய்ஸ் சக்தியாக அவங்களாம் அவ்வளோ பண்ண மாதிரி தெரியல, பட் கேர்ள்ஸ் ரொம்ப அதை வந்து எப்படி சொல்கிறது இனோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு, ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் சவுந்தர்யாவுமே இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து ஜாக்லின் வாண்டடாக பாடி ஷேமிங் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. லைக் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணும்போது அது பெரிய விஷயமா தெரியல.
சௌந்தர்யான்ட்டு. ஆனால் எந்த இடத்துல வந்து ஜாக்லின் பண்ணாங்கன்றதை என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியல. பட் சௌந்தர்யா வந்து ரொம்ப இன்னைக்கு பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ சௌந்தர்யோட அந்த பிஆர் ஓட்டிங்காக என்னன்னு தெரியல, அவங்க ஹையில் இருக்காங்க. பட் ஷி டசன்ட் ரியலி டிசர்வ் டு பீட்டுன்னு தான் நான் சொல்வேன். இது வந்து எனக்கு அகேன்ஸ்டாக ஆனாலும் இதான் உண்மை. எனக்கு வந்து அவங்க அவ்வளோ டிசர்விங்காக தோணலை. எந்த இடத்துலையுமே ஒரு வேலிட் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கல, இல்லைனா கேமில் போய் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடல. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சௌந்தர்யா சைடில் வந்து பிடிக்கல. அண்ட் கேம்னு சொல்கிறப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சாச்னாவும் இவங்களுக்காக தான் விளையாடணும், ஜெஃப்ரி இவங்களுக்காக தான் விளையாடணும்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அவங்க கொஞ்சம் கேம் அந்த குவாலிட்டி வந்து கேர்ள்ஸ் கிட்ட சில விஷயங்களில் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா நிறைய நம்ம பார்க்கும்போது பாய்ஸ் அந்த டீமில் தான் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல. சில சில இடத்துல பண்ணுறாங்க, சில சில இடத்துல கோட்டை விட்டுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு தப்பாக தோணுச்சு. அண்ட் பேக் டு திஸ் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா டாபிக், ஜாக்லின் கோப்படுறது எனக்கு தப்பாகவே தோணலை. லைக் ஏன்னா அவங்க அந்த மாதிரி பாடி ஷேமிங்காக பேசக்கூடாது. அது வந்துட்டு லைக் எப்படி சொல்கிற, ரொம்ப நீ பரோட்டா மூஞ்சி, நீ போண்டா மூஞ்சி, அதெல்லாம் ரொம்ப வந்து கேட்கறதுக்கே நமக்கு ஆக்வர்டாக இருக்குது. ஸோ அதை வந்து சௌந்தர்யா அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் வந்து சௌந்தர்யா கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி வந்து லைக் டெய்லி டாஸ்க் வைப்பாங்க, அதுக்கு திருப்பி ஒரு சண்டை வரும். நீ வந்து வாங்க கொஞ்சம் அட்டென்ட் வரன்றது ஒரு நார்மல் வார்த்தை தான். அவனுக்கு ஜாக்லின் பிடிக்கலன்னு அது ஒரு சண்டையாக எரப்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து பூமா பண்ணி பேசிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி மோஸ்ட்டாக வந்து நடந்துச்சு. அண்ட் டெய்லி டாஸ்க்கில் வந்து கேர்ள்ஸ் வின் பண்ணாங்க, குடோஸ். லைக் அவங்க ரொம்ப நல்லாவே விளையாடினாங்க, அதனால் வின் பண்ணாங்க. திருப்பி வந்து நைட் அந்த பெர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணும்போது பசங்க பண்ண பெர்ஃபார்மென்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி விஜய் விஷால் அவரோட அந்த டெடிக்கேஷன், லைக் அந்த டக்குன்னு அந்த மொஸ்டாச் ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இதான் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த மூணு நாள் வந்து வேறு எதுவும் மேஜராக நடந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் போக போக பார்ப்போம் இந்த வாரம் யார் நாமினேஷன் ஃப்ரீ வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுட்டு கூட நம்ம அந்த அளவுக்கு கேமில் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. மேபி அந்த ஒரு வாரத்தை வந்து தள்ளலாம். ஸோ பார்ப்போம். மோஸ்ட்டாக இந்த வாரம் வந்து தர்ஷா குப்தா தான் வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது ஸ்டாட்ஸுமே. லைக் அன்அஃபிஷியல் ஓட்டிங் இருக்கும்ல, அதில் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணும், பிக் பாஸ்லேயே வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ யா தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து டிவியில் கவர் பண்ணிட்டேன். இந்த மூணு நாள் நடந்தது. நாளையிலேருந்து பேக் டு பேக் வீடியோஸ் வரும். நான் மார்னிங் ஃபிலிம் பண்ணணும்னு நினைப்பேன். பட் மார்னிங் ஃபிலிம் பண்ணும்போது நான் நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறேன்னு தோணுது. ஸோ நைட்டில் எடுக்கும்போது வந்துட்டு எனக்கு இன்னுமே கொஞ்சம் லைக் நம்ம அப்படியே வீடியோ பார்த்துட்டு எடுத்தோன்னே ஸோ நல்லா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் நான் வந்து ஜூடியோ ஹால், வெஸ்ட் சைட் ஹால்லாம் என் சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் பி அ வெரி பிக் மோட்டிவேஷன் டு மீ. ஸோ யா தேங்க்யூ, பாய்.